குலசாமி கோவிலுக்கு போகாமல் வீட்டிலருந்து வணங்கலாமா அதாவது ஒரு சில நமக்கு நம்ம சாமியை போய் பார்க்க முடியாமல் ஒரு சில வேலை பழுவாக இருக்கும் இல்லை அப்படின்னா குலசாமி கோவில் தெரியாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா குலதெய்வ கோவிலில் ஏதாவது ஒரு சில மனக்குழப்பங்கள் மன சச்சரவுகள் இது போன்று இருக்கும் அப்போ இது போன்ற நேரங்களில் நாம் குலசாமி கோவிலுக்கே போகாமல் வீட்டில் இருந்து சாமியை நினச்சி வணங்கிறது நல்லதா அதாவதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் என்னுடைய வீடு இருக்கு போதைங்களா என்னுடைய வீட்டில் தான் நான் போய் தங்கணும் தங்கணும் என்னுடைய வீட்டில் போய் தான் நான் உணவு எடுக்கணும் எனக்கு உணவு உடை இருப்பின எல்லாமே நான் இருக்கிற எல்லை அப்போ அந்த குலதெய்வ எல்ங்கிறது இப்போ தெய்வம் குடிகொள்கிற எல்லாம் எல்லையாக இருந்தாலும் ஆதிகாலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இடத்துல வாழ்ந்த வீடாக இருக்கும் அப்போ அந்த வீட்டு அதுவும் நம்மளுடைய வீடு நம்முடைய இன்னொரு வீடு நம்மளுடைய குலதெய்வம் இல்லை அப்போ அந்த வீட்டுக்கு நாம் போகாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரொம்ப தூரமாக இருந்து சாமியை நினச்சி கும்பிட்டா போதுமா போதாது இதில் கண்டிப்பாக போகணும் அந்த நம்மளுடைய குலதெய்வம் எல்லை இருக்கிற அந்த வீடு அந்த இருப்பிடத்தை நாம் போய் அங்கே போய் நம்ம வணங்கினாத்தான் தெய்வத்துக்கு தெய்வத்தோட முழுமையான பார்வை நாம் கிடைக்கப்படுவோம் சரிங்க ஒரு சில நிகழ்வுகள்லாம் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பங்காளி அவங்க போகிறாங்க போய் சாமியை கும்பிட்றாங்க அவங்க மேலே அவங்களும் சாமி ஆடுறாங்க சாமி வருது வரலை வேறு விஷயம் சாமி இந்த வட்டம் ஒரு சாமி ஆடுறாங்க அடுத்த வருஷம் வேறு சாமி ஆடுறாங்க அப்போ குல மக்களுக்கு குழப்பம் வருது இவர் என்ன சாமி மாற்றி மாற்றி ஆறுறாரு இவர் என்னப்பா இப்படி ஆறுறாருன்னு அந்த இடத்துல ஒரு சொல்லு விழுகுது அந்த சொல் அவங்கள காயப்படுத்துது அப்போ இருந்து அவர் கோவிலுக்கு குலசாமி கோவிலுக்கு போக மாட்றாரு நம்ம போனால் இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் குலசாமி கோவிலுக்கு போக மாட்றாரு இன்னொருத்தர் இருக்கார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரி கொடுக்கல பணம் கொடுக்கல மூணாவது வருஷம் கொடுக்கும்போது வரி கொடுக்கல அந்த பணமானது அந்த தொகையானது ஏறிக்கிட்டே போகுது அப்போ நாலாவது வருஷம் போகும்போது அந்த இடத்துல ஏப்பா நீ என்ன மூணு வருஷம் நீ வரி கொடுக்கல இப்போ மட்டும் நீ என்ன வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் அந்த இடத்துல விழுகுது அவர் அந்த சொல்லுக்கு அஞ்சுக்கிட்டு அடுத்து குலசாமி கோவிலுக்கே அடுத்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக போக மாட்டுறாரு இது ஒன்று இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு பங்காளி குலசாமி கோவிலுக்கு வர்றாரு அந்த இடத்துல ஒரு சபை நடக்குது சபையில் ஒரு சில கருத்துக்களை நல்லா எடுத்து வைக்கிறாரு அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நல்லதுக்கு துணை நிற்கணும்ல நல்லதுக்கு துணை நிற்காமல் அமைதியாக கடந்து போயிடுறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நல்லது செய்கிறவங்களுக்கு எதிராக பேசுகிறாரு அப்போ ந நல்லது செய்கிறவங்க எதிர்த்து திருப்பி வாதம் வைக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு பதில் சொல்ல முடியல அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு நான் இங்கே நான் நான் சொல்கிற எந்த ஒரு கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டுறீங்க இனிமேல் நான் திசையை பார்த்து நான் சாமியை கும்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு குலசாமி கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு எனக்கு உடம்பு எனக்கு உடம்பு சூரியம் இல்லை அதனால் நான் வர முடியல ஆனால் என் பிள்ளைய வரும் என் பிள்ளைய குலசாமி கோயிலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு ஏப்பா நீங்கள் கோ கோவிலுக்கு வந்தாலே வந்து சாமி கும்பிட்றோமோ இல்லையே ஒரு மன நிம்மதி இல்லை சண்டை வருது சச்சரை வருது கூச்சல் வருது குழப்பம் வருது எதுக்கு நான் பாட்டுக்கு நான் வந்து தூரமாக நான் வந்து என் திசையை பார்த்து இல்லைன்னா அந்த அந்த கோவில் இருக்கிற எல்லா முக்கில் போய் நான் ஒரு சூடத்தை பொறுத்தி நான் சாமி கும்பிட்டு நான் பாட்டுக்கு நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு அவர் வரமாட்டுறாரு இதெல்லாம் நான் சொல்ற ஒரு சில நடக்கிற உண்மையான நிகழ்வுகள் இது எல்லாமே சரியா இது எதுவுமே சரியே கிடையாது இப்படி செய்யவே கூடாது அப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றாரு ஒரு சாமி புதுசாக ஒரு சாமி வருது சாமி வந்த உடனே எனக்கு அந்த சாமி தான் வரணும் அந்த சாமி உடனே எனக்கு இந்த சாமி நான் வந்து வர நான் ஆட மாட்டேன் எனக்கு அந்த வந்தால் எனக்கு அந்த சாமி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கோபிச்சுட்டு குலசாமி கோவிலுக்கு விட்டு கொஞ்சம் தூரமாக அப்போ குலதெய்வம் ஒன்றுமே செய்யலை குலதெய்வம் அந்த எல்லைக்கு வர்ற மக்களை காற்று தான் கொடுக்குது ஆனால் அந்த குலதெய்வத்தை வச்சு எத்தனை பிரச்சனைகள் சுத்தி நடக்குது பாத்தீங்களா இது இதுதான் நாம் நம்ம செய்கிற தவறு குலசாமி கோவிலுக்கு போகும்போது மட்டும் நம்ம மேலே சாமி ஆடணும் சாமி வருது சாமி வரலை நாம் அந்த இடத்துல போய் பெரிய ஆளாக இருக்கணும் சின்ன ஆளாக இருக்கணும் நாம் போய் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்தணும் நாம் போய் நாலு காசு சம்பாதிக்கணும் நாம் போய் சொந்த பந்தங்கக்கிட்ட அதிகமாக பெரிய ஆளாக நம்ம காட்டிக்கணும் நாம் போய் நம்ம தான் நம்ம கேட்கணும் நாம் போய் நாம் 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 என்ன செய்கிறோமோ அதை தான் எல்லா மக்களும் செய்யணுங்கிற மாதிரியான இது போன்ற கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை தெய்வமும் உங்களை ஏ உங்களை விரும்பாது உங்கள் நீங்கள் வர்றத அந்த மகிழ்ச்சி அடையாது சந்தோஷமாக நீ வரலையா சந்தோஷம் நீ அப்படியே அங்கேயே இருன்னு ஏற்றுக்கிறேன் ஆனால் உண்மையும் நேர்மையுமாக அந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றவங்க இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா தெய்வம் மனம் வேதனைப்படும் என் பிள்ளை என்னை பார்க்க வராமல் தூரத்துலேருந்து நிற்கிறானே புரியாமல் அறியாமல் நிற்கிறானேங்கிற வேதனை ஆண் தெய்வத்துக்கும் பெண் தெய்வத்துக்கும் வரும் இன்றைக்கி எதுக்கு குலசாமி கோவிலை வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் நாம் இருந்தே கும்பிடலாமா அப்படின்னா ஏங்க நமக்கு தேவன்னா நாம் போகிறோம் நம்ம உழைக்கிறோம் நமக்கு தேவைன்னா எங்கே வேணாலும் போகிறோம் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு நமக்கோ நம்மளுடைய குடும்பத்துக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நாம் அங்கே போய் நாம் வர்றோம்ல அப்போ இது வந்து நமக்கு அத்தியாவசிய தேவைங்க ஆனால் நம்ம கண்ணில் தெரியாது நமக்கு கையில் கிடைக்காது இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்கள் போய் எங்கே வேணாலும் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் கையில் அந்த பணம் வந்துடும் அது தேவையாக இருக்குது ஆனால் இது அத்தியாவசிய தேவைங்கிறது என்ன அப்படின்னா இது கண்ணில் தெரியாது ஆனால் நம்மளை சுற்றி அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை காத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கண்ணுக்கு தெரியாது நான் இருக்கேன் உன்னைய காத்துட்டு இருக்கேன் நமக்கு கண்ணில் காட்டாது உனக்கு இதெல்லாம் நடக்க போது அதுலேருந்து நான் உனைய காத்து நிற்கிறேங்கிறத கண்ணில் காட்டாது நீ உனக்கு கெட்ட நேரம் அதை மாற்றி நான் நல்ல நேரமா கொடுத்துட்டேங்கிறத கண்ணில் காட்டாது உன் பிள்ளைக்கு உன்னுடைய மனைவிக்கு உனக்கு உன் குடும்பத்துக்கு இத்தனை தீய வினைகள் வந்துச்சு அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அந்த சாமி கண்ணில் காட்டாது அதே சமயம் உன் பிள்ளைக்கு இது மாதிரி கல்வி வரலை படிப்பு வரலை அதை வந்து நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத கண்ணில் ஆட்டாது உனக்கு சரியான வாரிசு கிடைக்காதுன்னு இருந்துச்சு அதை நான் சரி பண்ணிட்டேன் இப்போ உனக்கு வாரிசு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத கண்ணில் ஆட்டாது இது தாங்க நம்ம சாமி நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கோம் தான் சொல்கிறேன் அத்தியாவசிய தேவை இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா சாப்பிட சாப்பிட்றேன் நல்லா என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன் என்னுடைய வேலை வெட்டியை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய கடன்களை அடைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தெய்வத்தோட துணை இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது ஒரு நல்லா இருக்கிற நாலு பேர்த்தையும் அதே சமயம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாலு பேர்த்தையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன் உங்களை விட அவங்க அதிகமாக பணம் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வர்ற அந்த மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி அவங்ககிட்ட இருக்காது ரெண்டுல என்ன வேறுபாடு இருக்கு தெரியுமா உங்கள்கிட்ட தெய்வ நம்பிக்கை அதிகமாக நீங்க தெய்வத்தை நம்புவீங்க அவங்க தெய்வத்தை அதிகமா நம்பாம வணங்காம இருப்பாங்க இது ரெண்டு தான் அப்ப தெய்வ பக்தி உள்ளவர்கள் மன சந்தோஷம் மன மகிழ்ச்சிய அந்த சுத்தி நின்று கொடுக்கறது யாரு உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வத்தை நம்பலாடினாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப நம்ப வேண்டியது உங்களுடைய குலதெய்வங்க குலதெய்வம் அதனாலதான் குலசாமி வந்து வீட்டில் இருந்தே நாம் கும்பிடலாமா அப்படிங்கிறது கும்பிடலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அது மாதிரி இந்த உடம்பு சௌரியம் இல்லை இல்லைன்னா பண வசதி இல்லை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கும்பிடலாம் ஆனால் நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நம்மளை சுற்றி சுற்றி நம்மளை காத்துக்கிட்டு இருக்க அந்த தெய்வத்தை நாம வருஷத்துக்கு ஒரு தடவை கூட போய் கும்பிடாம தூரமாக நின்று நான் சாமியை கும்பிட்டு என் வீட்டிலேயே இருந்து நான் சாமியை கும்பிட்டு போயிடுறேன்னு சொல்றதெல்லாம் ஆக சிறந்த தவறுங்க ஆகச்சிறந்த பிள்ளை அந்த பிள்ளைய அன்பர்கள் யாருமே செய்யக்கூடாது நாம் குலசாமி கோவிலுக்கு போய் கும்பிடலாட்டா சாமி வந்து நம்மளை வராதுன்னு நம்மளை வந்து காக்காதுன்னு இல்லை பெத்த தாயே பிள்ளையை அடித்தாலும் பிள்ளை வரலாட்டாலும் பெத்த தாயை ஓடோடி வரும் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கும் அதே மாதிரி தான் நம்ம சாமி என் பிள்ளை என்னை சா என்னை வந்து பார்க்கல தான் என்ன நான் அவன் எல்லைக்கு போறேன் என் பிள்ளைய என் மக்களை என் பொண்ணுகளை நான் பாக்குறேன் நான் வந்து சுத்தி நான் பவனி வர்றேன்னு ஓடோடி வர்றதாங்க ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் அதனால இந்த பதிவு நின் மூலம் என்ன சொல்றேன்னா இப்ப நடந்த ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் இதெல்லாம் இயல்பான ஒன்று அதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை தெய்வம் வந்து அந்த இடத்துல வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு காரணியாக ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தை வச்சு நாமக்கு நாமளே ஒரு சில பிரம்மையான விஷயங்களை நாம உருவாக்கிக்கிட்டு அதிகாரத்தினாலும் ஆசைகள்னாலையும் அதே சமயம் ஒரு சில என்ன சொல்றது ஒரு சில நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சில உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த விரிசல்களாலையும் அதே சமயம் தெய்வத்தை சரியாக புரியாமையும் இது போன்று நாம் நம்ம சாமியை சரியாக புரிஞ்சிக்காமல் இது போன்ற முடிவுகள் எடுக்கிறது யாரை பாதிக்கும்னா நம்மளை தான் பாதிக்கும் இப்போ தெய்வம் சரி என் பிள்ளை ஏதோ ஏதோ கோபத்தில் தெரியாமல் புரியாமல் சரியானு விட்டால் ஒரு வருஷம் விட்டுரும் ரெண்டு வருஷம் விட்டுரும் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட நீங்கள் அப்படியே இருந்தால் தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு இல்லாமல் போயிடுங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய அடுத்து வர குடும்பத்துக்கு இல்லாமல் போயிடும் அப்போ தெய்வத்தோட பார்வை இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிற நல்லது நடக்குமா நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து உங்கள் அடுத்து வர்ற தலைமுறை சந்ததியினரெலாம் எப்படி அந்த சாமிங்கிறது என்ன ஏன்னா ஏதோ இந்த கையில் தூக்கி இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குற பொருளா அது வந்து இறை சக்திங்க அதை இப்படித்தான் நாம அந்த தெய்வம் நம்மகிட்ட நெருங்கி இருக்கிற மாதிரி நாம அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு மரியாதை செஞ்சு தான் அந்த இறை சக்தியை நம்ம பக்கத்துல வச்சுக்கிறணும் அதை நம்ம நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்தணும் அதனால சொல்றேன் இது போன்று வீட்டில் இருந்து சாமியை வணங்குறது எல்லையை நோக்கி நான் வணங்குறது ஒரு சூடத்தைப்படுத்தி நான் வணங்குறேங்கிறது கோவிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றது அப்படி எல்லாம் யாரும் சொல்லாதீங்க அது நமக்கு தான் நல்லது அதனால் அதனால குலசாமி கோவிலுக்கு முடிஞ்சளவு போங்க அப்படி முடியலையா காணிக்கையாவது பக்கத்தில் கொடுத்து விடுங்க அப்படி அதையும் செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலையாவது ஒரு ஒரு ரூபா காணிக்கையை வச்சு ஐயா நான் இந்த வட்டம் நான் வர முடியல அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக வர்றேன் இந்த மாதம் வர முடியல அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக வர்றேன் இன்னைக்கு வர முடியல நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு அபராத காணிக்கையை போட்டு அந்த சாமியை வீட்டிலேருந்து கும்பிட்டு மறுநாள் அடுத்த முறை நீங்கள் அந்த சாமியை போய் வணங்கணும் குலதெய்வ கோவிலுக்கு அவசியம் போகணும் அவசியம் போகணும் கண்டிப்பாக போகணும் யாரும் போகாம இருக்கவே கூடாது அதனால தான் அழுத்தம் திருத்தமாக அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்